கிட்டத்தட்ட நம்ம அதாவது ஜெனரலா இருக்கிற மக்களும் ட்ரைப்ஸ் வந்து மலைவாழ் மக்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ மொத்தமா சேர்ந்து ஆடு மாடு மலை மாடு வளர்த்துறாங்க. மாடு வந்து அப்படி பட்டியல அடிச்சு வந்து மலை மாடுகள் ஜாஸ்தி. இங்க வந்து ஃபாரஸ்ட்ல ஓப்பன் அதுவும் திறந்த வெளி மேய்ச்சல் தான். மார்னிங் காலையில ஓப்பன் அவுத்து விட்டா அதே போய் ஃபாரஸ்ட்ல மேய்ஞ்சிட்டு ஈவினிங் வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். மலை மாடுல சத்துக்கள் அதிகமானதால அது ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு கறக்குங்க? ஒரு ஆவரேஜ் நீங்க பார்த்தது வந்து ஒரு 2 லிட்டர் 2.5 அவ்வளவுதான். அதுக்கு மேல தராது வாய்ப்பு. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தான் காலையில சாயந்தரம் சேர்த்து கறக்கும், அவ்வளவுதாங்க. அதிகமா தராது. வந்து இந்த நாட்டுக்கு இது வந்து சிந்து மாடுன்னு சொல்றாங்க இல்லைங்க, அது மாதிரி எல்லாம் இந்த மாடு நமக்கு தராது. அதுல நாட்டு மாடும் பண்ணையில வச்சு கரெக்டா கிளியரா மெயின்டைன் பண்ற இது மலை மாடு மாதிரி. அதாவது மட்டும் ஆடு எப்படி நம்ம இது பண்ணாங்களா ஒரு மைனர் ப்ரிஃபரன்ஸ்ல தீவனத்துல எல்லாமே கொடுத்து நம்ம அது இன்னும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கு எவ்வளவு எப்படி பெனிஃபிட் எது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதான். இல்ல அது வந்து இங்க நிறைய வச்சிருந்தாங்க, அது உங்க சைடு நிறைய இருக்கிறது பாத்துருக்கிறோம். அதுவுமே இப்ப குறைஞ்சிருக்குது. நீங்க முன்ன பாத்துருக்கீங்களா? அதுவும் பிரச்சனை என்னன்னா அதுவும் ஃபாரஸ்ட்லயே மேய்ஞ்சு அது வந்து எல்லாம் ஃபாரஸ்ட்ல உள்ளே விட்டு அலோவ் பண்ண எல்லாம் சுத்திட்டு வர்றதுனால எல்லாம் இங்க ஃபாரஸ்ட்ல அங்கங்க ஒரு 2-5 கிலோமீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு உள்ள ஒரு பில்டிங் அதாவது கண்காணிப்பு அறைன்னு கட்டி மேல ஒரு ஹைட்ல போயிட்டு டோட்டலா வந்து அவங்க சர்வேலன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வந்து அவங்க போட்டு ஃபுல்லா ஃபாரஸ்ட் சர்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து ஃபாரஸ்ட் வந்து எதுவுமே அழிக்கிறாங்க. மாடு எல்லாம் அழியுது, அது மூலமா ஃபாரஸ்ட் அழியுது. அதனால வந்து இப்படி வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால நாட்டு மாடும் நிறைய பேர் வந்து இப்போ வந்து குறைச்சிக்கிட்டு தான் வராங்க. சில பேர் வந்து ஃபாரஸ்ட்ல மேய்க்கவும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்றதுனால அதையும் விற்கிறதுக்கு சில பேர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலரா அந்த நாட்டு மாட்டுப்பால் நான் முன்ன கேள்விப்பட்டதில்ல. இங்க இருக்கிற விவசாயிகள் விவசாயிகள் இது வந்து நம்ம ஏரியா வந்து ஆலாம்பாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆலாம்பாடி மாடுனா ஃபேமஸ் வந்து அப்படியே ஆலாம்பாடி மாடுன்னு ஒரு வகையே இருக்குது. அந்த வகை நம்ம ஏரியா வகை தான், இந்த ஏரியா வகை தான். காங்காயம் காளைன்றாங்களா அதே மாதிரி ஆலாம்பாடி மாடுகள்னு நம்ம ஏரியா மாடு வந்து ஆலாம்பாடி மாடுன்னு சொல்லுவாங்க. அது இன்னமும் வந்து பாப்புலேஷன் இருக்குது. உங்க ஜெனரேஷன்ல வெளியில போய் கமர்ஷியலா போனதுனால, அதாவது கம்பெனி இந்த மாதிரி வந்து வெளி உலகத்துக்கு போனதுனால இங்க இருக்கிற அந்த ஒரு பிரீடு வந்து குறையாம, ஆனா இருந்தாலும் பேசிக் பிரீடு இங்க இருக்குது. இப்போ அந்த ஆலாம்பாடி மாடு வந்து ரிசர்ச் சென்டர் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பெண்ணாகரத்துல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் ஆலாம்பாடி மாடுக்குன்னே தனியா ரிசர்ச் சென்டரே ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல போய் இன்னும் நாங்க செக் போய் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது தர்மபுரி ஒகேனக்கல்ல இருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் வந்து பெண்ணாகரம். அது வந்து இப்போ ரீசெண்டா அது கட்டியிருக்காங்க. அதாவது ஆலாம்பாடி மாடுகளை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக கட்டியிருக்காங்க. ஆனா இன்னும் ரிசர்ச் போய் நான் பாக்கல. அதுக்காக அதுல போய் அதுல போய் செக் பண்ணாதான் ஏதோ இப்ப வந்து பண்ணை முறையில வளர்த்துறதுக்கு அவங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எங்க இருக்குங்க? இங்க வந்து பெண்ணாகரம் தான் போனாங்க. போட்டை தாண்டி இது நாங்க இருக்கிறது வந்து இது வந்து கர்நாடகா. ஆனா நீங்க ஒகேனக்கல் இந்த ரிவர் காவிரி ஆறு ஒரு 10-15 கிலோமீட்டர்ல வந்து நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. இது காவிரி ஆறு நீங்க பரசல்ல தூக்கி போட்டு போயிட்டு வந்து பெண்ணாகரம் சந்தை அப்படி சேல் பண்ணணும் அப்படின்னா பெண்ணாகரம் செவ்வாய் சந்தை கூட்டு போகணும். அப்படி இல்லைன்னா குளத்தூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டூர் தாலுக்கால வெள்ளிக்கிழமை சந்தை வெள்ளி சந்தை அதுக்கு வந்தாதான் சேலிங். அது இல்லாத லோக்கல்ல வியாபாரிங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் நம்ம சந்தையில கொஞ்சம் வித்தா நமக்கு கொஞ்சம் காசு. ஆலாம்பாடி மாடுகள் வந்து முந்தைய காலத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த அந்தியூர்ல குருநாசாமி கோயில்ல இருந்துச்சுன்னா அதாவது நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அது ஒரு 500 மாடுகள் 1000 மாடுகள் அளவுல ஒரு 10 செக்மெண்டா வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னமும் அதே மாதிரி ஒரு சந்தையில வந்து கொண்டு போயிட்டு விற்பனைக்கு கொண்டு போறாங்க. வந்து இப்ப குதிரைக்கு ஃபேமஸா ஆகி போச்சு. ஆனா நாங்க மாடுகள் சந்தை தான் ஆக்சுவலா வந்து ஒரு 100 மாடு ஒன்னா குழு எடுத்து இப்போ வந்து அடுத்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த குருநாசாமி திருவிழான்றப்ப அது 10 நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து ஓட்ட ஆரம்பிச்சுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே மேய விட்டு அப்படியே கூட்டு போய் அந்த திருவிழாவுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி கொண்டு போய் ஒரு அங்க ஒரு பட்டி மாதிரி போட்டு அங்க வந்து சேல் பண்றது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் வசதி நிறைய கம்மியா இருந்துச்சு. லாரி ட்ரக்ல நடந்தே ஓட்டிட்டு போவாங்க. அந்த 50 கிலோமீட்டர் வந்து நிறுத்தி இன்னமும் நடந்து ஓட்டிட்டு போறீங்க. அது வந்து இந்த பிரீட தான் அங்க போயிட்டு அந்த இடத்துல கமர்ஷியல் ஆகும். அந்த இடத்துல சந்தை போட்டு அந்த பர்டிகுலர் அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து போறவங்க ஏலத்துல வாங்கிக்குவாங்க அப்படின்றது நடந்துட்டு. அந்த மாதிரி இந்த பிரீடு வந்து முக்கியமா அதாவது அதிக அளவுல வந்து காக்கக்கூடிய பிரீடு தான். ஏன்னா இந்த பால் இன்னமும் இந்த இங்க இருக்கிற அந்த மலை மாட்டுல இருக்கிற பர்டிகுலர் அந்த நாட்டு மாட்டுப்பால் மைசூர்ல சரி கொள்ளை காலத்திலயும் அதிக அளவுல மார்னிங் வந்து இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் வருது அதுல வந்து வாங்கி வந்து சில இல்ல அதிக அளவுல அங்க இருக்கிறவங்க இந்த பர்டிகுலரா இந்த பாலை மட்டும் வாங்குறதுக்கு வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க. அது நான் பாத்துருக்கிறோம், அது மாதிரி நடந்தது உண்டு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு விவசாய இது கன்சூமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நாங்க வேணுன்ற பிரீடு அங்கதான் கலெக்ட் பண்ணிக்குவோம், எனக்கு இந்த பக்கம் டோட்டலா இருந்தாலும் சரி டோட்டல் நெட்வொர்க் இங்க இருந்தாலும் அங்கதான் ஒரிஜினல் பிரீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்க ஆடுகளும் சரி வளர்த்திருக்கீங்க, இந்த பர்டிகுலர் இந்த பிரீடும் இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க. இப்போ நீங்க பயிர் சாகுபடிக்கு அது உண்டானது நான் ஒரு ஐடியாஸ் சொல்லிடுறேன். இங்க ஏன்னா மழை போதுமான அளவுக்கு இது சுத்தி ஹில்ஸ்ன்றதால எப்போதும் மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்கு, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து அந்த நீங்க சொல்றீங்கல்ல பண்ணை விதைப்பு, அது வந்து நம்ம ரெகுலர் நீர்ப்பாசன முறையில இல்ல வந்து மழை தாங்கி வர பயிரா அந்த மாதிரி எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல எதுனா நம்ம நார்மலா நீங்க பயிர் தக்காளி கத்திரிலாம் போறீங்க அது மாதிரி ஃபீல்டு நம்ம நீங்க கொடுத்துருக்க இந்த ஃபீல்டுக்குள்ளார நம்ம பயிர் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த நேப்பியர் கிராஸ், சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், வேலி மசாலா, இந்த மாதிரி ஒரு 4 டைப் மட்டும் நடவு பண்ணிட்டு அதை நீங்க கட் பண்ணி ஒரு 2 நேரம் கொடுத்துட்டு ஈவினிங் 1 நேரம் மட்டும் நீங்க இந்த மாதிரி ஹில்ஸ்ல திறந்த மேய்ச்சலுக்கு நீங்க கொண்டு வாக்கிங் மாதிரி ஒரு பிசிக்கலா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்க நெருக்கடி இருக்குது, ஃபாரஸ்ட்ல அதிகமா வந்து மேய்ச்சல் முடியல அப்படின்றதுனால நீங்க அந்த ஈவினிங் டைம் மட்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். மற்றபடி வந்து நம்ம ஃபார்ம்ல டெவலப் பண்ண ஃபீல்ட்ல டெவலப் பண்ண கிராப் மட்டும் வச்சு தீவன பயிர் மட்டும் வச்சு நீங்க இது பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க உலர் தீவனமும் பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்துல நிறைய இருக்குது, அதையும் நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க எந்த வகையிலையும் நீங்க இதை டெவலப் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் நான் கண்டினியூ பாத்துக்கிறேங்க, அதை பண்ணி கொடுத்துறேன். நீங்க இல்லாத பட்சத்துலயும் உங்க வீட்டுல வந்து நான் எல்லாமே உங்க பெரியவங்களை வச்சு நான் பண்ணிக்குவோம், அதில் ப்ராசஸ் நான் செட்டப் மொத்தம் முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்தது இந்த இனப்பு வந்து டோட்டலா குறையாத இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இது அடிஷனல் இன்புட் நாம கொடுத்துக்கிட்டு இதை வந்து பார்ட்டா, இது வந்து ஃபுல் டைமா மட்டும் இருந்துச்சு, இப்ப அதை வந்து நம்ம இதை பார்ட்டா வச்சுட்டு இப்ப நம்ம தீவன பயிர் இது பண்றதை நம்ம ஃபுல் டைமா வச்சுட்டோம்னா அதனோட டோட்டல் பிரீடை நல்லா பாதுகாத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இங்க இருக்கிற விவசாயிகிட்ட மழை மட்டுமே நம்பி இல்ல, மத்த எல்லாமே வந்து ஃபீல்டுல வச்சிருக்காங்க, பருத்தி அதிகமா சாகுபடி பண்றாங்க நான் பாத்திருக்கேன். அதனால அப்ப நம்ம அதுல ஒரு பார்ட் ஃபீல்ட ஒதுக்கிட்டு நம்ம நடவு பண்ணி இந்த இனத்தை பராமரிக்கிறது இல்லாத, அதாவது கால்நடைகளும் சரி குறையாம நம்ம டோட்டலா இந்த ஒரு பிரீடை கம்ப்ளீட்டா பாதுகாத்து வரலாம். அதுக்கு இந்த மாதிரி பயிர் சாகுபடி பண்ணி அதுல வர ஈல்ட நம்ம கொடுத்து அந்த பயிர் சாகுபடி பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி.